அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. வரும்போது வெள்ள போட்டதோ வெள்ள ஜாக்கெட் எடுத்திருந்தா உபதேசம் வாழ்ந்திருந்தா மனம் தைரியம் ஆயிடும், எந்த பத்தி அட போட அப்படின்னு ஆயிடும். அந்த உபதேசம் தான் மனுஷனை தைரியப்படுத்தும், மீதி எல்லாம் பயம் போட்டும். அதனால அந்த பாதையில பயணம் பண்ணும் போது துக்கம் போயிடும், சந்தோஷம் போயிடும், ஆனா அமைதி கிடைக்கும். அதனால அமைதி ஓணும்னா சந்தோஷமா வேணா, சந்தோஷத்தை தேடணும்னா கூட சந்தோஷத்தினுடைய தொடர்ச்சி துக்கம், அப்ப துக்கமும் வரும். நமக்கு சந்தோஷம் வேணான்ட்டோம்னா நமக்கு துக்கமும் வராது, அப்ப மன அமைதியாகும். அமைதிக்காக தான் நம்ம பிறந்தோம். அதை விட்டுட்டு ஆரவாரத்தை திரிஞ்சு மன வேதனையை உண்டாக்கணும், அதெல்லாம் தெளியணும்னா இந்த பாதையில பயணம் பண்ணுங்க, தெளிவா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. இறைவன் அருளோ என்னுடைய ஆசீர்வாதமோ என்ன நம்புற அத்தனை பேருக்கு உண்டு. ரொம்ப சந்தோஷம். சரி, ஓம் அன்பே சிவம் மனமே குரு. மனம் மனத்தினில் ஒடுங்கி என் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் பராபரமே. ஓம் குரு விஷ்ணு, குரு பிரம்மா, குரு மகாதேவம், சம்போ நம சிவாய சிவாய நமம். சாமி ஆத்மவணக்க. சாமி ஆத்மவணக்கம். காரைக்கால் மாவட்டத்திலிருந்து திருநள்ளாறு வட்டம் ராஜேந்திரன். சாமி கேள்வி அந்த அளவுக்கு இப்போ பாடத்தில் நம்ம வந்த பிறகு குறைஞ்சிட்டு அதிகமாக கேள்வி கேட்குறதே, ஐயா உனக்கு உள்ள கேள்வி வரக்கூடாது, உச்சநிலைக்கு போன பிறகு தான் கேள்வி வரணுன்னு இருக்கிறாரு. இருந்தாலும் அனுபவங்களை மட்டும் சில விஷயங்களை தான் தெரிஞ்சதை கேட்குறேன். இப்போ இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை, அப்புறத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா எப்படி சிவமாகவும் சக்தியாகவும் விநாயகராகவும் முருகனாகவும் பல உருவங்களாக வழிபடு நமக்கு கற்பனை தானே சாமி இது? அது வந்து முட்டாள்தனமா அறிவாளித்தனம்? இது முட்டாள்தனம்லாம் ஒன்றும் இல்லை சார். இறைவனோட ரூபத்தை, உண்மையான ரூபத்தை சாதாரண மனுஷனும் புரிஞ்சுக்கணும். அந்த இறைத்தன்மை எப்படிலாம் இருக்குதுன்றதுக்காக தான் முருகனாகவும் அம்பாளாகவும் இருக்கிறான். ஒரு நெருப்பு இருக்குது, ஒரு நெருப்பு நல்லா எரியுது இருக்கு, அதில் எந்த சாம்பலும் இல்லை. நெருப்பு அதோட வீரியத்தை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க 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 என்ன வரும், சாம்பல் பூக்கும், சாம்பல் பூத்துரும். அப்போ உள்ளகிற நெருப்பு சிவம், அந்த நெருப்பு எரிஞ்சதுனால அந்த விளைவு சாம்பல். இது யாரு? அம்பாள். அம்பாள். அப்ப அத பெண்ணா கருது, ஒண்ணுல இருந்து ஒண்ணு வருது. அப்ப சக்திங்கிறது பெண்ணா உருவமா சார்? எது சக்திங்கிறது? ஒளியா பெண்ணா? சக்தின்றது அதான் சொல்றோம், எதுவுமே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆனா உலக இயக்கம் எதிலான வரும்னா சக்தியை கொண்டுதான் வருவோம். ஐயா சொல்லுவாரு இல்லையா, உன் சக்தியை கொண்டுதான் அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்த, அது வெறும் சுகமாக இருந்தால் அது அப்படியே தான் உட்காந்து இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை எதுன்னா சக்தி. சிவம் செயல்படாது சாமி, செயல்பட முடியாது அதெல்லாம். அப்போ என்ன பண்ணுறான் சிவம், தனக்குள்ள ஒரு பகுதியை பிரித்து இந்த உலகத்துக்காக அனுப்பினது தான் இந்த சக்தியோட ரூபம். அதுலேருந்து பிரிஞ்சது தான் இந்த முருகன் கணபதி எல்லாமே வந்து தான். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ஐயா முருகன் கோயில் கட்டினது எதுக்காக? அப்போ நமக்குள்ள முருகன் எப்படிலாம் இருக்கிறான்றது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், புரியுதுனா? அப்போ இந்த உருவத்தை உருவகப்படுத்துனது தான் அங்கே முருகன். அப்போ சூரன் யாருன்னு சொல்லியிருக்கிறோம், முருகன் யாருன்னு சொல்லியிருக்கிறோம், அவன் அழித்த விதம் சொல்லியிருக்கிறோம், அங்கே இருக்கிற மயில் யாரு, சேவல் யாரு அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னது காரணம்னா இங்கே உள்ளகிற பொருள் தான் வெளியே காட்டுறாங்க. அப்போ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொல்கிறோம், அதுதான் எப்படியும் இல்லாத ஒரு பொருளை தான் நீ நினைக்கிற மாதிரிலாம் வர முடியும் சாமி.
ஒளியா இருக்கிற பொருளை நம்ம வந்து நம்ம மனிதர்கள் மாரியே ஆணும் பெண்ணுன்னு உருவப்படுத்தி வைக்கிறது, அது சரியா? ஆமா, இப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மா இருக்குது, அது ஆணா பெண்ணானா ஆணும் இல்ல பெண்ணும் இல்லதானே? இப்போ நான் வந்து ஆம்பளை உடம்புல புகுந்ததுனால நான் ஆண் உருவம் எடுத்திருக்கேன், இப்ப நானே ஒரு பெண்ணோட உருவத்துல போனா நான் பொம்பளை தானே? அப்ப எல்லா உள்ளயும் பூரக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னா, அதுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாதனாலதான் எல்லாத்துலயும் பூர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஆன்மாக்கே எந்த அடையாளமும் இல்ல, ஆன்மாவுக்கு அடையாளம் இல்லாதனால அது ஆணாவும் மாறுது பெண்ணாவும் மாறுது. அப்ப சாதாரண ஒரு ஆன்மாவே இவ்வளவு சக்தி இருக்குதுன்னா எல்லாத்தையும் படைச்ச இறைவன் ஏதோ ஒன்னா மாறுவான்ல? மாறலாம், அதுக்கு சாட்சியா தான் நீ நானும் இருக்கிறோம். நம்ம தான் உலகத்துல கடவுள்னு சொல்லிக்க நம்ம தான் இருக்கிறோம், அதுதான் இருக்கிறோம். ஏன்னா நமக்கே அந்த சக்தி இருக்குது, ஆனா உணர்றது இல்ல. அதான் வால்மீகி சொல்றாரு, இருள் ஒளியா நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதடி விவரத்தை எடுத்து சொல்லி அருவுருவாய் நின்றதே சிவசக்தி ரூபம், வந்ததிலும் போனதிலும் மனதை வைக்கிறாரு. இந்த பாடத்துல உள்ளதும் வந்ததிலும் போனதிலும் மனதை மனசை மூச்சு, எது வருது எது போதுன்றதான் விஷயம். சாமி, அப்ப முருகன் சொன்னா மூச்சுன்னு சொல்லி இருக்கணும்ல, முருகன்னா ஐயா மூச்சுன்னு சொல்லி இருக்கிறாருல்ல, காற்றுன்னு சொல்லி இருக்கிறாரு. கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குதல் போல, கந்தன்ங்கிறது விந்துங்கிற பொருள்னு ஐயா அது ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. போக வேண்டிய இடத்துக்கு போகணும். போக வேண்டிய இடம் மூச்சானது வழக்கமா வெளியாயும் உள்ளயும் போறதுனால நமக்கு மரணம் நிச்சயம். நிச்சயம் இந்த மூச்சு நான் சாக கூடாது, எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம். எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம சாகிறதுக்காக வாழ்ந்துருக்கிறோம். இறப்பு நிச்சயம், இறப்பு நிச்சயம். அப்ப சாகிறதுக்காக தான் இப்ப வாழ்ந்துருக்கிறோம். நம்ம இன்னும் உணவு இங்க வாழ்ந்த போராட்டம் எல்லாமே ஒரு நாள் நம்ம மரணத்தை தான் கொண்டு வர போகுது. ஆனா இந்த பாடம் என்ன பண்ணுது, நமக்கு மரணம் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகும். அப்ப எதுக்காக எங்க போனா அது மரணம் இல்லாதனா அந்த மூச்சு எங்க போய் சேரணுமோ, எந்த வழிய வந்தையோ அந்த வழியை நீ புடின்னு சொல்லிக்கிறாரு ஐயா, புரியுதுங்களா? அப்ப அந்த வழி எப்படின்னா, ஒரு குழந்தை கர்ப்பமா இருக்குது, அந்த கர்ப்பம் வெளியே வந்து உழவுற வரைக்கும் அந்த தலை இருக்குது இல்லையா, அந்த பகுதி எப்பவுமே அது வந்து எப்ப தொட்டாலும் பள்ளமாகற அளவுக்கு ஒரு பதநிலையில தான் இருக்கும். அப்ப மூச்சானது எங்க போகுதுன்னா, இது உள்ள போன உடனே மேலதான் போய் நிக்கும். ஃபர்ஸ்ட் மேல போய் நின்னவன தான் மூணு விதமா பிரியும். அப்ப அதுக்கு ஆதாரமாக எங்க இடம்னா இந்த உச்சந்தலை தான். அப்ப எங்கிருந்து வந்த அப்படின்ற கேள்வி எங்கிருந்து வந்ததுன்னா, நீ ஏற்கனவே எங்க இருந்த புரிஞ்ச உங்கதான் இருக்கிற உச்சத்துலதான் இருக்கிற. அப்போ இங்க போய் நிக்கிற மூச்ச நீ உச்சிக்கு ஏத்தனா, நீ வந்த வழியை புடிச்சிருவ. வந்த வழியை புடிச்சவங்களுக்கு மட்டும்தான் வெந்து போகாத ஒரு வாழ்க்கை வரும், மத்தவனா வெந்து சாம்பலாதான் போகணும். அதுதான் ஐயா வந்து அங்க சூட்சமா சொன்னாரு, நீ எந்த வழியில வந்தியோ அந்த வழியை புடிச்சிங்கன்னு மேல போ. அதனால இந்த உலகத்துல காம நோயே விட்டு நீ அந்த பாடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அதுதான் சரி சாமி, சரியான விளக்கம் சாமி. அடுத்தது, நம்ம வந்து ஒரு மனிதனா பிறந்த நம்ம வந்து வாழ்க்கையில மூணு ஜோதியை காணணும்னு ஐயா சொல்லியிருக்காங்க, ஜீவ ஜோதி, ஆன்ம ஜோதி, பரஞ்சோதின்னு. இதுல ஏதாவது இரண்டு ஜோதியாவது அறிய முடிஞ்சா நீ அடுத்த மனித பிறப்புல நீ வந்து இந்த ஞானத்தை அடையலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்துல நம்ம வந்து ஜீவ ஜோதியும் பார்க்கல, ஆன்ம ஜோதியும் பார்க்கல, அப்ப அடுத்த பிறப்பு நமக்கு எப்படி சாமி அமையும்? கண்டிப்பா அந்த ஐயா வழியிலே அந்த பாடத்துல வருவோமா? கண்டிப்பா தேடிக்கிட்டு இருப்போமா? திரும்பியும் நீங்க தேடிதான் ஆகணும், ஆனா தேடி வந்தாலும் நீங்க எத்தனை பேர் பேர்த்து தேடினா கூட ஐயா வந்து உங்களை காட்டி கொலிச்சுன்னு வருவாரு. ஏன்னா ஐயாவோட பாடத்தை நீங்க தொட்டதுனால இந்த ஜென்மத்தில இருந்து நீங்க அவரு சீடம் தான், எத்தனை பேர் வைத்தாலும் நீங்க அவரோட சீடம் தான். முற்பிறப்புல இருந்திருப்பே தொடர்பு குருவா வரவே முடியாது சாமி. ஐயா குருவா இருந்தாரு, அதுக்குதான் பட்டினத்தார் கதையை சொன்னேன். இங்க இருந்தவரு ஏன் அங்க போய் புச்சுன்னு வந்தாரு அவரா? ஏன் இந்த ஊர்ல சீடனே இல்லையா? மத்திய பிரதேசத்துக்கு போய் அங்க அவ்வளவு தூரம் போனார் இல்லையா? அதுதான் சாமி விஷயம். எப்பவுமே குருக்கள் வந்து பிறக்கிறதும் இல்ல இறக்கிறதும் இல்ல, அவங்க வருவாங்க பூமிக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு அவங்க பூர்ணத்துவம் அடைஞ்சு வெளியே போயிடுவாங்க. அவங்க பிறக்கிறதே இல்ல, பிறக்கிறதே நமக்காக தான், புரியுதுங்களா? அப்ப ஒரு பிதவியில ஒரு உன்னதமான குருவை பிடிச்சிட்டா அந்த குருவானவர் நீ எத்தனை பேர் வைத்தாலும் அவர் அங்க கூப்பிட்டு வந்து விட்டு தொடர்ந்து அதே பாதையில வந்துதான் ஆகணும், அதுல மாற்றமே கிடையாது. போலிவாக்கத்துக்கு வந்துருவோம்,
திரும்பி தேடி அட்ரஸ் எங்க கண்டுபிடிச்சாது உட்கார்ந்து முட்டி ஆகணும் சாமி. ஏன்னா நீங்க அனுபவிக்க கூடிய எல்லாம் உடல் அனுபவிக்கல, மனசு அனுபவிக்கல, உங்க உயிர் தான் அனுபவிக்குது. அப்போ நாம பண்ணக்கூடிய பாடம் உயிர்ல பதிவாகிறதுனால இந்த உயிர் எத்தனை பேரை எடுத்தாலும் இந்த ருசியை விடாது. ஏன்னா ருசி பாக்குறது அதுதான், புரிஞ்சுனா இந்த உடம்பு பாக்கல, இந்த உடம்பு இங்கேயே விழுந்துடும். அப்போ உயிர் தான் பயணம் பண்ணும் போது அந்த உயிரில் பதிவானது எல்லாத்தையும் அதுதான் கொண்டு போக போகுது. எல்லாத்தையும் பதிவானது அனைத்தையுமே நம்ம வந்து ஒரு ரெக்கார்டு மாரி அதில் பதிவு பதிவு பண்ணி கிரையம் பண்ணி வந்த மாதிரி நமக்கு திரும்பி அதே பாதையில் அதே நிலையில் சொன்ன புரியட்டா காயம்னு ஒன்று இருக்குது. எனக்கு தெரியும் இப்போ நாம பண்ணக்கூடிய எல்லா பாடமும் எங்கே போய் பதிவாதுன்னா அந்த புரியட்ட காயம்னு சொல்லக்கூடிய அதில் போய் பதிவாதனால நீ எந்த பிறவி எடுத்தாலும் இதில் தான் வந்தாகணும், அது உன்னை விடாது. சமாதியில போகும்போது வைப்ரேட் உணர்றோம் அங்க போறது நல்லது தானே சாமி? எல்லாரும் போலாமா? எல்லாரும் போலாம் சாமி. போனா இங்க வாங்கின பாடத்தை அங்க போய் பண்ணணும். யார்கிட்ட உபதேசம் வாங்கினாலும் அங்க அவர் முன்னிலையில நம்ம பண்ணும் போது அவங்க மகிழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எல்லா மகானும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா இது மகான்களோட கலை. இல்ல சாமி, எல்லா பாடத்தையும் நம்ம ஒரு மூணு நாலு பாடம் வாங்கிருக்கோம். டைம் இருக்குதே, உட்கார விடுறாங்கன்னா நீங்க தொடர்ந்து எல்லா பாடமும் அங்க பண்ணலாம் சாமி. அங்க நம்ம வண்ணாரப்பேட்டைகிட்ட குணங்குடி மத்தான் சமாதி இருக்குல்ல, ஐயா வந்து அங்க வந்து சமாதியில போய் பாடம் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அங்க வந்து ஆறாம் தலைமுறையா வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க ஐயா அங்க வந்து பாடலாம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு பெருமையெல்லாம் சொன்னாங்க, ஐயாவோட பெருமையெல்லாம். அப்ப ஐயாவும் இடையில அங்க வந்து பக்தி மார்க்கத்துல திருச்செந்தூர் வேங்கெல்லாம் பல பக்தி மார்க்கத்துல இருந்துதான் அவங்க வந்து ஞானம் அடைஞ்சாங்களா, இல்ல ஞான பாதைய உடனே வந்து ஆன்மீகத்துல வந்து குருமார்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சாங்களா சாமி? இல்ல பக்தி மார்க்கத்திலே போடுறதுக்குமே அடிப்படை பக்தி தான். பக்தி தான், பக்தி தவறு கிடையாதுல்ல சாமி. முட்டா இருந்தா பூவா மாற முடியும், பூவா இருந்தா தான் கனியா காயா மாறும், கனி காயா. ஆமா சாமி, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை பக்தி தான். ஆமா சாமி. ஆனா அந்த பக்தியில கூட அவர் அதுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாரு, இதுல ஒண்ணும் இல்லைன்னு அடுத்த கட்டத்துக்கு போனாரு. அப்ப பக்தி பண்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பாவனையில போறாங்களான்னா போல. இத 6 வயசுல தொடங்கின இந்த பாதை 60 வயசு ஆனாலும் கும்பிட்டுக்கினே இருக்கிறாங்க. என்ன அர்த்தம், எந்த படியில ஏறி நின்னாங்களோ அந்த படியிலேயே நிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே படியிலேயே நிக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்கேஜிலே இருக்காங்க, அதுலயே இருக்காங்க. உயர்நிலை கல்விக்கு போகணும், போகல, காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கல. ஆனா பிள்ளைங்களை மட்டும் ஒன்னாவது வரும் பயில ஆயிட்டா 10 வாட்டி போனா நான் மட்டும் அங்கேயே நிக்கிறேன்றோம், அங்கேயே நிக்கிறேன்றோம். ஆனா ஐயா அப்படி நிக்கல, ஐயா நிக்கல. ஆரம்பத்துல பக்தியை தொட்டாரு, அதோட உச்சத்தையும் பார்த்தாரு. இதுல ஒண்ணு இல்ல தெரிஞ்ச உடனே யோகத்துக்கு வந்தாரு. யோகத்துக்கு வந்துட்டாரு. யோகத்துக்கு வந்த பிறகு குரு வேணும், குரு வேணும். அதுக்கு முன்னாடியே ஒரு 1000 வருஷம் ஆமா சாமி, அவர் வந்து மோடி வச்சு மோடி எடுப்பாரு. அவர் வந்து கத்துக்காத கலைன்றதே ஒண்ணு இல்ல, அதனாலதான் இவ்வளவு பேரை அவரை வச்சு இது பண்ணாரு. அவர் தெரிஞ்சுக்காத டாபிக்கே கிடையாது, எதை பண்ணாலும் அதோட ஆழம் என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ண, இது ஒண்ணு இல்லப்பா, இது என்ன பாவத்தை கொண்டு வரும் அப்படின்ற தெரிஞ்ச உடனே தூக்கி போட்டுறேன். ஐயா சொன்னதுதான் சாமி, அவங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். கொஞ்சம் ஒண்ணு இல்ல சாமி, ஐயா சொன்ன அந்த குணங்குடி மத்தான சொல்றதுதான் திருப்பி நான் வழிமொழிகிறேன், வேற ஒண்ணும் இல்ல சாமி. மீசையுள்ள ஆண் பிள்ளை சிங்கங்கள் எவரேனும் இருந்தால் என் கூட வெளிகினையில் வாருங்கள். நாசி நிரம்பவும் 2 மயிர்தான், 2 கால் அடிவிலும் 1 கூடை மயிர்தான். அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் என் கடை மயிர்தான். குணங்குடி கொண்டாலே என் உயிருக்கு உயிர்தான். பதிக்கும் படிகட்டு பரிகட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும், குடிக்க கஞ்சியும் மற்றும் குண்டிக்கு துணியும் மற்றும் குருடர்களாய் போனாலும் போகட்டும் அப்படின்னு சொன்னோம். அங்கே ஒரு மகிழ்ச்சி, அவர் குணங்கடி மஸ்தானோட தீவிரமான பக்தர். அதனாலதான் எப்போ திடீர்னு நம்ம நினைச்சு நேரத்துக்கலாம் வண்ணார் அங்க வண்ணாரப்படி போயிடுவாரு, அவரோட சமாதியில போய் அந்த பாடம் பண்ணி பாடம் பண்ணும். ஏன்னா எப்பவுமே மகான்களோட சமாதியில பாடம் பண்ணோம்னா நமக்கு இன்னும் வைப்ரேட் ஆகும். கண்டிப்பா சொன்ன பிறகுதான் நாங்க வேகம் எடுத்திருக்கு எங்களுக்கு. ஏன்னா இங்க பாடம் பண்ணிட்டு நமக்கு வந்து ஏன்னா ஊரு ஊரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற காசிக்கு போனாலும் உனக்கு பாவமாக பேருன்னு நம்ம நினைச்சோம். இல்ல இல்ல, பாடத்தை வாங்கிட்டு ஒரே இடத்துல இருந்த இடத்துல இருந்து சாதிக்கிறது தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தோம். மகான்கள் சமாதிலையும் நமக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஐயா சொன்ன பிறகு எங்களுக்கும் அந்த ஒரு உத்வேகம் வந்துருக்குது சாமி. பாருங்க,
குணங்குடி மஸ்தான் வந்து அகத்தியர் சாதகன்னு ஒரு நூல் எழுதுறாரு. இவர் வந்து ஒரு முஸ்லீம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து அகத்தியர் பெருமானே காட்சி கொடுத்து எனக்கு உபதேசம் எல்லாம் கொடுத்தாரு. அந்த பாடல்கள் அப்படிதான் வரும். அகத்திய சாதகன் ஒரு பாடல் எழுதுறாரு. அந்த பாடல்ல அகத்திய பெருமான் வந்து எனக்கு குருவா வந்து எனக்கு இந்த யோகம் ஞானத்தெல்லாம் கொடுத்தாரு. அகத்தியர் காலம் எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு. இவரு பிறந்தது இந்த 200 வருஷத்துக்குள்ள இவர் பிறந்தாரு. இப்ப பிறந்தவருக்கு அகத்திய பெருமான் எப்படி இருந்து கொடுத்துருப்பாரு? அததான் சொல்ற மகான்கள் இங்க பிறக்கிறது இல்ல இறக்கிறது இல்ல. ஐயா எப்ப சாமி அவதாரம் எடுப்பாங்க? தேவை வரும்போது எடுத்துவாங்க சாமி. அவதாரம் எடுத்து தீமையை அழிப்பாங்களா சாமி? எங்க யாரையும் அழிக்கும், நம்ம மனசு அழிச்சுதான் போதும். நம்ம மனசு அழிச்சா போதும். ஏன்னா அவன் தான் அசுரன். மகிழ்ச்சியோட வாழ்வாங்க. அப்ப வந்து இந்த பிரபஞ்சமும் நல்லா சிறப்பான முறையில இயங்கும். காலங்காலத்துக்கும் மழை பெய்யும், காலங்காலத்துக்கும் வெயில் அடிக்கும். மாறி மாறி அடிச்சு வெயில் அடிச்சு மழை பெஞ்சு பல இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். திரும்பி ஐயா அவதாரம் எடுத்துட்டு வந்து இந்த பூமியில நம்ம மனிதர்களுக்காக நமக்காக வந்து நம்மளுடைய சீடர்களுக்கெல்லாம் விட்டு பிரிய மாட்டார்னு நினைக்கிறேன். சீடர்களுக்கெல்லாம் அவ்வளவு நமக்காக வந்து ஐயா அருள் புரிவார்னு நினைச்சு நம்பிக்கையோட உங்க எல்லாருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் சாமி. ஆத்ம வணக்கம்.